மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். செய்யாறு நகராட்சியில் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை அக்கட்சியின் போட்டி வேட்பாளர் தோற்கடித்திருக்கிறார். அண்மை தகவல்கள் கிடைக்க பெறுகின்றன. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நிறைவடைந்த நிலையில் இன்று மறைமுக தேர்தல் நடைபெறுகிறது. பல பகுதிகளில் நேரடியாக மேயர், துணை மேயர், தலைவர், துணைத் தலைவர் பதவிகள் நிரப்பப்பட்டாலும் கூட சில இடங்களில் தற்போது மறைமுக தேர்தல் நடைபெற்று வருகிறது. போட்டி இருக்கக்கூடிய இடத்தில் இதற்கான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் வெற்றி வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுகிறார்களோ அந்த தகவல்களை உடனுக்குடன் தொடர்ச்சியாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது செய்யாறு நகராட்சியில் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை போட்டி வேட்பாளர் தோற்கடித்ததாக அண்மை தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை விட போட்டி வேட்பாளர் கூடுதலான வாக்குகளை பெற்று தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். அதிகாரப்பூர்வ வேட்பாளர் விஸ்வநாதன் 11 வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்த நிலையில் போட்டி வேட்பாளர் மோகன வேலு 16 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், தகவல்கள். கட்டாயமாக செய்யாறு நகராட்சிக்கு உட்பட்ட மறைமுக தேர்தலானது நடைபெற்றது. திமுக சார்பில் வந்து வழக்கறிஞர் விஸ்வநாதன் வந்து அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று இந்த செய்யாறு நகராட்சியினோட போட்டி வேட்பாளராக நகர செயலாளர் மோகன வேலு என்பவர் நகர திமுகவோட செயலாளராக உள்ளார். இதனைத் தொடர்ந்து வந்து மொத்தமுள்ள 27 நகரமன்ற உறுப்பினர்களில் அதிமுக 3 உறுப்பினர்கள் உள்ளிட்ட மீதி 27 உறுப்பினர்களை மொத்தம் உள்ளடங்கியது. இதில் வந்து திமுக சார்பில் போட்டியிட்ட விஸ்வநாதன் வந்து 11 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வி அடைந்தார். போட்டி வேட்பாளராக களமிறங்கிய மோகன வேலு 16 வாக்குகள், அதிமுக ஆதரவும் பெற்று 16 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனால வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் நகராட்சிக்கு வந்து திமுக தலைமைக் கழகத்தில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் விஸ்வநாதன் தோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சதீஷ், தகவல்களோடு இணைந்தமைக்கு.